வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சி தன்மை உயர்த்தக் கொள்ளுதரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் இன்ஃபர்மேஷனில் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, ட்ரக் ஸ்டோர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் நம்ம எப்படி நம்ம ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்குறது, எந்த மாதிரி படித்தா சப்ஜெக்ட் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஆகாமல் இந்த சப்ஜெக்ட்லேருந்து க்வெஸ்சன் வந்தால் எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணுறது, அதுக்கு எந்த மாதிரிலாம் நம்ம வந்து முயற்சிகள் எடுக்கணும், அதை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ட்ரக் ஸ்டோர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அதாவது அக்கௌண்டன்சி அண்ட் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு சப்டிவிஷன் உள்ள சப்ஜெக்ட். இதே சப்ஜெக்ட் நம்மளுடைய பி ஃபார்மஸியில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் இயர், அதாவது லாஸ்ட் ரெகுலேஷனில் வந்து பி ஃபார்மஸி தேர்ட் இயரில் ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அண்ட் ஃபார்மசி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் டிப்ளமா இன் ஃபார்மஸியில் பார்க்கும்போது நமக்கு அக்கௌண்டன்சி காமர்ஸ் ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்டில் பார்த்தோன்னா பி ஃபார்மசி எயித் செமஸ்டரில் இருக்குது, ஃபார்மசூட்டிக்கல் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதில் இருக்குது. ஸோ இதில் காமர்ஸ் அக்கௌண்டன்சி அப்படின்ட்டு இருக்குது ரெண்டு சப்ஜெக்ட். ஸோ நம்மளுடைய ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பொறுத்த மட்டில் ரெண்டு டாப்பிக்லேருந்தும் ஈக்குவலாக கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10 கொஸ்டின்ஸ் நமக்கு அதிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா 5+5 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சப்ஜெக்டை பொறுத்த மட்டில் நிறைய டைட்டில்ஸ் சப்டைட்டில்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து மேனேஜ்மெண்ட்னு சொல்லி எடுத்துகிட்டோம் அப்படின்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைட்டில்ஸும் ஒவ்வொரு சப்டைட்டில்ஸும் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் வந்து ஏபிசி அனலைசிஸ், விஇடி அனலைசிஸ், இஓக்யூ அனலைசிஸ், லீட் டைம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து அக்கௌண்டன்ஸில் பார்த்தோன்னா ஜேர்னல், லெட்ஜரு, ட்ரையல் பேலன்ஸு, பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, கேஷ் புக்கு, பெட்டி கேஷ் புக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸும் நாம் வந்து கரெக்டாக எழுதிக்கணும், ப்ராப்பராக எந்த சாப்டரில் எந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வருதுங்கிறத ஷார்ட்டாக நம்ம எழுதிக்கணும். அடுத்து அதில் வந்து இப்போ நம்ம கொடுத்துக்க பார்த்திங்களா, எக்ஸாம்பிள்ஸ்னா இண்டஸ்ட்ரி, ட்ரேடு. இண்டஸ்ட்ரினா என்னென்ன இண்டஸ்ட்ரிலாம் இருக்குது, ட்ரேட்னா என்னென்ன ட்ரேட்லாம் இருக்குது, ஃபாரின் ட்ரேடு, இன்டர்னல் ட்ரேட் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் எழுதி அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ், ஒவ்வொரு ட்ரேடுக்கும் என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து பேங்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க, அதே நம்ம வந்து மெயின் ஹெட்டிங், சப் ஹெட்டிங் எழுதி எக்ஸாம்பிள்ஸோடு எழுதி படிக்கணும். அடுத்து பேசிக் டெஃபினிஷன் நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இண்டஸ்ட்ரினா என்ன, ட்ரேடுனா என்ன, காமர்ஸ்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பற்றி நம்ம வந்து நல்லா எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டு, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மல்டிபிள் சாய்ஸ் டைப் கொஸ்டின்ஸ் நல்லா நம்ம வந்து படிக்கணும். அடுத்து மாடல் எக்ஸாமினேஷன் நம்ம எழுதி பார்க்கணும். இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து யூனிட் வைஸ், சாப்டர் வைஸ் நம்ம எழுதி அந்த மாடல்ஸ் நம்ம எழுதி பார்க்கணும். அடுத்து ரிவிஷன் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அது ரெண்டு அக்கௌண்டன்சி அண்ட் காமர்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 சாப்டர் இருக்குன்னா நம்ம ரிவைஸ் பண்ணிடணும், ஒரு 15 டேஸ் டைம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாமுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படித்து முடிக்கலாம். அப்படி இல்லை டைம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா 2 வீக்ஸோ இல்லை 1 மந்த்தோ எடுத்து நல்லா ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி நம்ம கொண்டு போகணும். ஸோ இதுதான் வந்து சப்ஜெக்டை வந்து ஈஸியாக படிக்கிறதுக்குரிய வழிமுறை. ஸோ ஒன்ஸ் அகெயின், பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர், சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மசி ப்ரொஃபஷன் அண்ட் ஹெல்த்தி கேரியர். ஓகே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச்.